ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய 100% வெரிஃபை செய்யப்பட்ட ஏர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ கேஒய்சியோ அப்படின்னு எதுவுமே பண்ண வேணாம், 100% ஃப்ரீ தாங்க. இந்த லோட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ், இம்பார்ட்டண்டான ஒரு சில டீட்டெயில் எல்லாமே சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஏர்னிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. டெலகிராம் லிங்க்கு இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டெலகிராமில் தான் எல்லா கிரிப்டோ சம்மந்தப்பட்ட அப்டேட்டு நேரடியாக வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் பாட் மைனிங்கினுடைய காம்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் கொடுப்போம். மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்தால் தான் நீங்கள் சரியான நேரத்தில் அப்டேட் தெரிஞ்சு நீங்கள் வித்ரா எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பைபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக வந்து ஒரு டெலகிராம் பாட் மைனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லிங்க் டெலகிராமில் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்து. ஓகே, இன்றைக்கான ஏர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்டு அண்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண நினைக்கிறீங்களா, உங்ககிட்ட மொபைல் இருக்கா, இதுவே போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இன்றைக்கான ஏர்னிங்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரி, மூணுமே வந்து புதுசு தான். இது வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த 3 ஏர்னிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஏர்ன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெலகிராமை பொறுத்த வரைக்கும், பாட் மைனிங் பொறுத்த வரைக்கும், நம்ம ஒரு 20 பாட் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாட் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியான அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 10 பாட் வந்து செம்மையான அமௌண்ட் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 5-6 பாட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு டீசெண்டான அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இது போல் வந்து நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி பாட்டை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நான் வந்து கொடுக்குற பாட் மைனிங் வந்து வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறேன். அதில் வந்து 1 அல்லது 2 வந்து ரொம்ப லோவாக வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போக சான்ஸ் இருக்குது. மற்றபடி உங்கள் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரேண்டமாக 1, 2 சொல்லிட்டு செலக்ட் பண்ண மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 20 பாட் கிட்ட நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கான இன்கம் 100% கிடைக்கும். அப்படிப்பட்ட வெரிஃபை செய்யப்பட்ட பாட்டு தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மொத்தம் 3, சரியா? ஓகே, நம்ம முதல்ல எதை பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஏர்னிங் வந்து லான்ச் ஆகிருக்கு. இதில் ஒர்க்கே கிடையாதுங்க, டெய்லி செக்இன் பண்ண போகிறோம், சம் டாஸ்க் முடிக்க போகிறோம், அவ்வளோதான் ஒர்க்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா, நம்ம மேஜர்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் மேஜரில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மேஜரில் என்ன பண்ணுவோம், நிறைய வந்து ஸ்டாரை வந்து கலெக்ட் பண்ணுவோம், டெய்லி செக்இன் பண்ணுவோம், சம் டாஸ்க் வந்து முடிப்போம், ஸ்டாரை வந்து கலெக்ட் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். அதே மாதிரியே தான் சர்க்கிள்னு புதுசாக லான்ச் ஆகிருக்கு. இதுலேயே வந்து நம்ம ஸ்டார் தான் வந்து கலெக்ட் பண்ணிக்க போகிறோம், டெய்லி செக்இன் பண்ண போகிறோம், சம் டாஸ்க் முடிக்க போகிறோம், முடிச்சா ரெஃபர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய லிங்க்கை நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரியா? நீங்கள் வந்து கிளிக் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் தான் வரும். டெலகிராம் ஆப் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் இன்சைடில் வந்து போகும். நீங்கள் டெலகிராம்குள்ளே போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இது போல் பேஜ் வரும், ஓப்பன் ஆப் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் வந்து ஸ்டார் எல்லாம் டெபாசிட் பண்ணி அப்கிரேட் எல்லாம் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து ஏர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இது டெய்லி டாஸ்க்குங்க. இந்த டெய்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாரை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். இந்த டெய்லி டாஸ்க்கை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள், இங்கே ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த டாஸ்க்கு, அடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற டாஸ்க்கு, ஷேர் வந்து பண்ணுறது, அடுத்து பூஸ்ட் பண்ணுறது, அடுத்து வந்து இதுவும் ஃபாலோ பண்ணுறது. இந்த டாஸ்க் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி டாஸ்க்கை வந்து ஃப்ரீயாகவே நம்ம இதில் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாரை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் ஆப் ஓப்பன் பண்ண உடனே டெய்லி ரிவார்ட்ஸ்னு கொடுத்தோம். டெய்லி ரிவார்ட்ஸ்னு கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா கிளைம் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இந்த டான் எல்லாம் டெபாசிட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டட் தான், சரியா? நம்மையாக டெபாசிட் பண்ணோம், ஃப்ரீயாக வந்து ஸ்டாரை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது டே 2, சரியா? இது வந்து இன்னொன்று என்னென்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, இப்போவே வந்து மஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து நிறைய ஸ்டாரை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் ஹோம் பேஜு, இந்த பேஜில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டார் இருக்குது அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். இங்கே என்ன ப்ரோ 0 இருக்குது அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து டெபாசிட் பண்ண சொல்லி
இங்கே பாருங்களேன், இருங்க, லேர்ன் டு மோர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஷோ ஆகும். அனேபிள் டூ சர்க்கிள், அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஏர்ன் ஸ்பார்க், அதாவது இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது, கம்ப்ளீட் டாஸ்க் பண்ணுறது, முடிஞ்சால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ண தேவையில்லை, ஓகேவா? நம்ம வந்து ஸ்டாரை வந்து டாஸ்க் முடிச்சுட்டு நம்ம வந்து டெய்லி செக்இன் பண்ணிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். கடைசியாக கன்வெர்ட் டு சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னா கம்மிங் சூன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார் எல்லாம், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணி சர்க்கிள் அப்படிங்கிற டோக்கனாக நமக்கு வந்து ஃப்யூச்சரில் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அடுத்து வந்து சென்டரில் அப்கிரேட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அப்கிரேட்னு. இதெல்லாம் வந்து நம்ம டெலகிராம் ஸ்டாரை வந்து பை பண்ணி அதுக்கு பிறகு வந்து அப்கிரேட் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக அமௌண்ட் செலவாகும். இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த ஏர்னிங் ஆப்ஷனில் இருக்கிற டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? அவ்வளவுதாங்க இதில் டீட்டெயில்ஸ். இன்னொன்று வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணுறது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி சம் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யார் யார் வின் ஆகியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டார் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, யார் டாப் ரேங்கில் இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கனெக்ட் வேலெட் ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கனெக்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து டர்ன் வேலெட் இருக்கு இல்லையா, டர்ன் கீப்பர் ஆப் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து கனெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம கனெக்ட் கொடுத்துட்டோடனே இங்கே வந்து அட்ரஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். இந்த வேலெட்டு கனெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை, ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் கூட நமக்கு டோக்கனை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்காக வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து இன்வைட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் ஆப்ஷன், இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸில் 1% வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மேஜர் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே தாங்க இதுவும், சரியா? இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, உடனே ஜாயின் பண்ணி ஸ்டாரை வந்து கலெக்ட் பண்ணிவிடுங்க. இது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்குறேன், டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. ஓகே, நம்ம அடுத்த ஏர்னிங் என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறது மூன் காயின், சரியா? புதுசாக லான்ச் ஆகிருக்குது. இது என்ன அப்படின்னா எக்லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் நெட் எல்லாம் ரன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ட்ரஸ்டடான ஏர்னிங் தான், இதை யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 50 மில்லியன் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. இது ஒரு ஈஸியான ஒர்க்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் பண்ணுற வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது, மைனிங் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் டெய்லி சிம்பிள் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். இந்த எக்லிப்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 50 மில்லியன் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து நான் ஒரு டெஸ்ட் நெட் கூட ரன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினி ஆப் இது போல் கொண்டு வந்து ஒரு மீம் காயின் வந்து கொண்டு வராங்க. இவங்களுடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க, சரியா? அதனால் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணலாம். லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணோன்னே இது போல் பேஜ் வரும். இங்கே ஓப்பன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே ஸ்டார் ஆப்ஷன், ஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும், அது கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இது போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆட் ஆகிடும். நான் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணதால் எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக 3 வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இமிடியட்லி வந்து இது கிளிக் பண்ணி இதை வந்து கிளைம் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டெய்லி செக்இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது டேப் ஆப்ஷன்லாம் கிடையாது, 3 ஸ்பின் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். டெய்லி வந்து எத்தனை ஸ்பின் கொடுப்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 3 ஸ்பின் அப்படின்றத மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஸ்பின்னை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஒன்று பண்ணிவிட்டேன், வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, 6000 கிடைச்சதுக்கு நான் மறுபடியும் ஸ்பின் பண்ணுறேன். இமிடியட்லி ஜாயின் பண்ணிவிடுங்க, ட்ரஸ்டடுங்க, எந்த வித சந்தேகமும் வேண்டாம். ஓகே, இது ஒரு 4000 கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து 1 ஸ்பின், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னு. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃபர் பண்ணால் 1 ஸ்பின் கொடுப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 2 பேர் ரெஃபர் பண்ணால் அதுக்கு 1 ஸ்பின் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ரெஃபர் பண்ண முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி செக்இன் வந்து ஆகிடும், ஓகேவா? ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதிகமான பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நான் இப்போவே வந்து பாருங்கள் 17000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து டாஸ்க் ஆப்ஷன், டாஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல்னுடைய டாஸ்க் மட்டும்தான், கண்டிப்பாக இதில் வந்து எல்லாருமே கிளிக் பண்ணி இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன், ஃப்ரெண்ட் லிங்க்கு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
ஓகே, அடுத்து வேலட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கம்மிங் சூன். சரி, இங்கே பார்த்தோன்னா தெரியும், நம்முடைய பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், மூணு டோக்கனாக வித்ரா எடுத்துக்கலாம். வித்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கனெக்ட் வேலட் கொடுத்துருக்காங்க இல்லையா, கனெக்ட் த எஃபிக் வேலட் கம்மிங் சூன் கொடுத்துருக்கான். நான் வந்து இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டெலகிராமில் தான் அப்டேட் கொடுப்பேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா தெரியாமல் போயிடும். டெலகிராமில் நாங்கள் ஜாயின் பண்ணிவிட்டால் தான் நான் வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணணுன்ற அப்டேட் எல்லாமே கொடுப்பேன். எப்படி டோக்கனை கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். எல்லாமே நீங்கள் ஃப்யூச்சரில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக இது ஒரு ஸ்டார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த டெய்லி செக்இன் டெய்லி ஸ்பின் வந்து பண்ணிவிடுங்க. டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. மற்ற அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக நீங்கள் என்னென்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, காயின் வந்து ஆல்ரெடி வந்து கெட்டைஓவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான காயின் தான். ஓகே, இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா கெட்டைஓ அவங்களுடைய அஃபிஷியலுடைய ட்விட்டர் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டாக் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ரீ டாக் ஏர்னிங் தான். இன்னொன்று வந்து இந்த ஃப்ரீ டாக், இப்போ நான் கெட்டைஓ ஆப் உள்ளே தான் இருக்கேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்துங்க ஃப்ரீ டாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.0015 வரைக்கும் யூஎஸ்டிடி வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ மார்க்கெட்டில் ரன் ஆகிறதால கூடி சீக்கிரத்தில் காயின் வந்து லிஸ்ட் ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, இதனுடைய லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே டேப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கம்ப்ளீட் ஆகி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்கெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஷார்ட் டைம் பீரியடில் இதை நம்ம வித்ரா எடுத்துக்க முடியும். காயின் ஆல்ரெடி ஃப்ரீ செல்லில் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து லைவாக வந்து காட்டிட்டேன். இது வந்து ட்ரஸ்டட் அடிப்படைங்கிறத கெட்டை போல் நம்ம எக்ஸ்சேஞ்சிலே வந்து பார்த்துட்டோம். ஓகே, இங்கே பாருங்கள் டாஸ்க் ஆப்ஷன், நிறைய டாஸ்க் இருக்குது. 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஆப்ஷன் இருக்குது. உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆக போகுது. சரி, அது ஆகிறதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அது எப்படி வந்து கெட்டைஓவில் வந்து வித்ரா எடுக்கிறது, எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் நம்முடைய டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். டேப் பண்ண போகிறீங்க, அப்பப்போ வந்து டேப் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் உள்ள வரீங்களோ அப்போல்லாம் வந்து டேப் பண்ணுங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 10,000 டேப் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் 1793 தான் பண்ணியிருக்கேன். 10,000 டேப் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நீ கொஞ்சம் நேரம் கழித்து வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து டேப் இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்துடும். மறுபடியும் வந்து டேப் பண்ணும். இதுதான் வந்து கான்செப்டே. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இது சம்மந்தப்பட்ட அப்டேட் நம்முடைய மெயின் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலகிராம் சேனல் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு தான் சரியான நேரத்தில் வித்ரா எடுக்க முடியும். இன்றைக்கான ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து ட்ரஸ்டடாக கொடுத்துருக்கேன், வெரிஃபை பண்ணது தான். எல்லாருமே மஸ்ட்டு ஜாயின் பண்ணி வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த மூணு லிங்க் ஏர்னிங்கினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். பை பை, டாட்டா.